தெரியும் என்னடி ஆட்டு குட்டி மேல கார் ஏத்திட்ட அதுக்கு நடி வீட்டு கொண்டு போய் பிரியாணி போட போடு மனுஷன் கடிபட்டாலே மத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு யோசிப்பாங்க ஆனா ஒரு ஆடு இன்னொரு ஆட்டுக்கு உதவி செய்யுது இந்த ஆட்டுக்கு இவ்வளவு அறிவுனா இந்த ஆட்டை மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும் கொஞ்சம் கூட அறிவு இருக்காது ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு அறிவாளிங்க இருக்க முடியாது இந்த ஆடு இவ்வளவு அறிவா இருக்குதுனா கண்டிப்பா இந்த ஆட்டை மேய்க்கிறவன் ஒரு கூமட்டையா தான் இருப்பான் சரிடி நம்ம டவுட் அந்த ஆளுகிட்ட கேட்டு க்ளியர் பண்ணிப்போமே டேய் ஆடு மேய்க்கிறவா நீ அறிவாளியா இல்ல கூமட்டையா நீ யாரு பாட்டாண்டி மகன் தான் நான் தாண்டி புள்ளு பாட்டாண்டி மகன் தான் நான் தாண்டி புள்ளு நான் கொட்டேன் தெரியும் நாகம் தாங்காது பூமே நீ நான் உன் மேல கை வச்ச சாயாது கொஞ்சம் நீ தீராப்ப காமிச்ச எல்லாட்டிலே படிச்சு அடித்த நாட்டு பெண்யாரம் நாட்டம் கெட்டதில் அட பாட்டாண்டி மகன் தான் நான் தாண்டி புள்ளு கதவி நான் போட்டேன் தெரியும் புண்ணாக உள்ளு கதவி தருகிறது தருகிறதோ அம்மாடி ஆட்ட பங்குட்டு கும்மாளம் கொண்டாட்ட நாம் போடுவேன் தகர்தோம் பட்டாளி மகன் தான் நாளாண்டி உள்டு நாம் போட்டேன் தெரியும் புண்ணாக உள்டே பாட்டாண்டி மகன் தான் நான் தாண்டி புள்ளு
ஹலோ டைம் என்ன? ஹலோ உங்களாத்தான் மணி என்னன்னு கேக்குறல. நீ ஊருக்கு புதுசா? ஆமாங்க. சைக்கிளை விட்டு இறங்கி நடந்து வாடா. ஓஹோ பக்கத்துல வந்தானா மணி சொல்றீங்களா? போற வரவனுக்கு எல்லாம் மணி பார்த்து சொல்றதுக்கு என்ன மணி கொண்டாடா? ஆரடி வயிறு இருக்கிற அரைஞ்சுக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கட்டக்கூடாது. நாடே ரொம்ப கெட்டு போச்சு. ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும், ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்காந்து படிக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, நான் உங்க சொத்துல பங்கு கேட்டேன். சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு குடுத்து வச்சிருப்பா நாய. நீ என்கிட்ட மணி கேட்டதாண்டா மன்னிக்க முடியாத குற்றம். அது ஏங்க அப்படி? ஐயோ எழுத படிக்க தெரியாத என்கிட்ட மணி கேட்கிறாய்? ஏண்டா நாய திருச்ச? இல்ல எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களே, இங்கிலீஷ் பேப்பர் கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கிறேன்னா இல்ல படிக்கிறேன்னு போர்டு போட்டிருக்கேன்னா? மூஞ்சில சுண்ணு வெயில் அடிக்கிற பேப்பரை வச்சு மறைச்சிட்டு இருந்த. நீ ஊருக்கு புதுசு, என்ன பத்தி சொல்ற தெரிஞ்சுக்க. என் பேரு தருமடி தருமலிங்கம். காலையில இருந்துருச்சா சாயந்தரத்துக்குள்ள பத்து பேரையாவது அடிப்பேன். வாரத்துல ஆறு நாளைக்கு அடிப்பேன். ஒரு நாள் சனிக்கிழமை விரதம். அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன். உண்மையிலேயே நீங்க அதிர்ச்சி மனுஷன் தாங்க. ஆமாண்டா, படிக்காத மேதை பணம் படைத்தவன் தருமடி தருமலிங்கம்னா இந்த கிராமத்து மூணு திசைகளுக்கு என்ன தெரியும்? ஏன் நாலாவது திசைக்கு தெரியாதா? நாலாவது திசை சுடுகாடு. அங்க எப்படி என்ன பத்தி தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கடா, இந்தியாவில ரெண்டு அறிவாளிங்க, ஒன்னு கீழே நாயுடு, அவர் செத்து போயிட்டாரு. இன்னொன்னு இந்த தருமடி தருமலிங்கம். நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? பாடகைக்கு வீடு பாக்கலாம்னு வந்த. எப்ப வர போற? உங்ககிட்ட அடி வாங்கறதுக்கு அப்புறம் அந்த அபிப்பிராயத்தையும் மாத்திக்கிட்டங்க. ஏ ராதா, உங்க வீடு கிராமத்துல இருந்தாலும் சிட்டி பங்களா மாதிரி ஏகப்பட்ட வசதியோட இருக்குடி. எல்லாத்துக்கும் காரணம் எங்க சித்தி தாண்டி. எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் மேல வச்சிட்டு இருக்கிற பாசம் குறைய கூடாதுங்கிறதுக்காக தான் நான் குழந்தைய பெத்துக்காம இருந்துட்டேன். நான் ரொம்ப குடுத்து வச்சவன். நீங்க எனக்கு அம்மா இல்ல, தெய்வம். நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, உங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் தட்டுல சாப்பிட்டு எனக்கு பழக்கம். ஏம்மா என்னாச்சு? மம்மி, அது யார் மம்மி? நம்ம வீட்டு வேலைக்காரிதாமா. அவளுக்கு கொஞ்சம் புத்திஸ்வாதீனம் இல்ல, அதனாலதான் அப்படி இருக்கா. பைத்தியம் தெரிஞ்சிருந்தோ ஏங்க வச்சிருக்கீங்க? பாவம்மா, அவளுக்குன்னு யாரும் இல்ல. ரொம்ப நாளா நம்ம வீட்டுல நாயா உழைச்சிட்டு இருந்தா, அதனாலதான் வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க. அம்மாடி, உங்க அப்பாவுக்கு வெத்தலைப்பா கொடுத்துட்டு வந்தேன். பார்வதி. நான் பார்வதி இல்ல, சிவன். பார்வதி ஐயா கையோட என்ன தொடாத. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியலையே அம்மா. இது சொல்லுங்க டாடி, ஏன் நிறுத்திட்டீங்க? உங்களால சொல்ல முடியாது. தற்கொலையே பண்ணிருப்பாங்க.
இருந்தா கேட்டுங்க. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கியிருக்கிறேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டுமே வரலாம். அதுவும் வரிசையில் சார். என்ன கழுதையா காருதா? அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்த? அதுக்கு முன்னால பெல்ஜியில ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். மோயாளி, எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிரிச்சிருங்க. நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும். ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள், ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா, நீங்க பாக்குறீங்கன்னா ஊர் அச்சமிச்சிடும். என்ன சொன்ன? கவச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரி. ஏன் சொன்ன? பொதுவா சொன்ன. பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு தலைவரா? தெரியல. அப்புறம் என்ன சொன்ன? சும்மா சொன்ன. சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, மூடிட்டு போடா. எதை வேணாலும். என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் உயரம் கூட இல்ல. நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே, நான் ஆக்சிலேட்டர் மீட்சனா? நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே, என்ன மறந்துக்கல? ஓ, ஆட நாய, நீ ஆடுதான ஓட்டுவ? கார் ஓட்டுவங்க. அதை அப்ப கத்துக்கிட்ட. ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம். கார் இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க. அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குள்ளயா? இல்ல காருக்குள்ள. காரை பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்ன நம்பி காரை குடுக்கலாம். குடி சாவிய ஓட்டு. இது செம்மறியாடா? பழக்க தோஷங்க. வந்து ஓட்டுறா. என்ன பண்ண? ஈர மாத்தன. ஈர மாத்தியா? யார கேட்டு மாத்தின? சித்திர வண்டியா? விடுங்க, ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? கார்ல இருக்கிற கீரை மாத்திட்டாயா? நான் உள்ள இருக்கும் போதே கீரை மாத்துனேன். அப்புறம் கார் சக்கரத்தை மாத்துவான், இன்ஜின மாத்துவான், மொத்தத்துல காரையே மாத்துவான். எப்படி வண்டி விட்டீங்க? யாரு கிட்ட கதை விடுற? இந்தியாவிலேயே அறிவாளிகள் 2 பேர், ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். எனக்கு கூட உங்க அண்ணனுக்கு தினமும் கருவாட்டு குழம்பு கோழிக்கறியும் ஆக்கி போடணும். அம்மா, வேலையெல்லாம் முடிச்சு வரமா? அது சரி, கையில என்ன? அது அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போற. அண்ணனுக்கு சாப்பாடுனா எதுக்கு மறைக்கிற? கொண்டா பாப்போம். அது ஒண்ணு இல்லம்மா, பழைய சாதம், ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளவுதான். கொண்டாடி பாப்போம். பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு அடிக்காம என்னயா பண்றது? பாவம், ஒரு ஏழை பொண்ணாச்சேன்னு வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டா என் வீட்டு கறிமீன் எல்லாம் திருடிட்டு போறான். இன்னைக்கு கறிமீனை திருடிட்டு போனவா, நாளைக்கு என் வீட்டு நகனத்தை திருட மாட்டான்னு என்னைய நிச்சயம்? இப்படி ஒரு பொண்ணை பத்ததுக்கு நாக்கு பிடுங்கிட்டு சாகலாம். செய்வியா? 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 ஏன் இப்படி அடிக்கிறீங்க?
வாசப்படி நீ எனக்காக தேடலன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அதை நினைச்சுதான் நான் உனக்காக தேடினேன். இது பர்மா, மனுஷனுக்கு மீனும் கறியும் முக்கியம் இல்ல. செத்து தாயோ கூட பிறந்த தங்கச்சியோ அன்போட கொடுக்கற அறவேர் கஞ்சி போதுமா? அவன் 100 வயசு நல்லா இருப்பான். வயசு நெறிஞ்ச பத்தாதுமா, மனசு நெறிஞ்சதா சந்தோஷம். நீடாதுமா, அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊத்து காரு போகும். உலகத்திலேயே ரெண்டு அடிவாளை நீ ஓட்டானா? கொஞ்சம் வாழப்பல வாழப்பல. ஐயோ, எங்கிட்ட எச்சு டி வாங்கி குடிச்ச போய் எகத்தாலம் பேசுறானே. நீ தான் தர்மடி தர்மலிங்கம்மா, யாரப்பதான் அடிக்கிற? அடி பிச்சு முருகா, வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை கூட்டு அடிக்கிறது இல்லன்னு தான் விரதம். ஆனா கம்ப புடுங்கிறதுக்கு விரதம் இல்லையே. குத்துற குத்துறன்னு சொன்னீங்க. ஐயோ, போடுற போடுறன்னு சொன்னீங்க. போடாம தான் போனீங்க. என்ன அடிச்ச? நான் படிச்சேன். இத பாரு, என்கிட்ட அடிக்கிற வேலை வச்சுக்காத. கொடுங்கவா. குத்துற குத்துறன்னு சொன்னீங்க. செம்மறியாடா, பின்னாடி டொப்பு டப்புன்னு போடுற. நீ என்ன அடிச்சுட்டு இல்ல, பின்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உயிர் காப்பா தோலங்கிறத மறந்து விடாத. இந்த ஓ சவகாசமே எனக்கு வேணாம். பையா, குத்துற குத்துறன்னு சொன்னீங்க. அப்படி பாக்காதீங்க, எனக்கு பயமா இருந்தேன். பயமா இருந்தேன். ஏண்டா இவ்வளவு நேரம் நீ அட அடிச்சிட்டு இருந்த? பாவம், அந்த குழந்தைய போட்டு அடிச்சிட்டேனடா. குத்துற குத்துற. எனக்கு பாட வேண்டாம். சோல காட்டு பொம்மை, சோல காட்டு பொம்மை அடிக்குமா? ரமையா இருக்கும். அங்க இருந்த பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? என்னடா இது நெடியது? உச்சி நேரம், இது சோழ காட்டு பொம்மையா இருக்காது. இதுல என்னமோ இருக்கு. அடி பாவி, நீயா? ஒம்பு கெடுத்து என்னை ஒம்பு என்ன? ஐயோ, அடப்பாவி, நல்லா இருந்த என் ஃப்ரெண்ட இப்படி அழியமா கொண்டுட்டியே. அடியே, இவனை இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதமா. தெரியாம லொட்டன் அடிச்சுட்டு டொப்பு நுழைஞ்சிருச்சு. மரியாதா, நீதான் என்ன காப்பாத்தணும்?